சுவாமிக்கு ஹயக்ரீவன் அனுகிரகமான மாலை பரிவட்டம் ஸ்ரீஷட்டாரி அனுகிரகமாகின்றது. இப்போது மங்களாசாசனம் முடிந்த மனமகிழ்ச்சியில் மாலை பரிவட்டங்களுடன் மகாதேசிகன் மலையிலிருந்து இறங்குகிறார். ஜய ஜய நிகமாந்தவர்ய ஜய ஜய கவிவாதி சிம்ஹ ஜய ஜய நிகமாந்தவர்ய ஜய ஜய கவிவாதி சிம்ஹ ஜய ஜய அனந்த குரு ஆத்மஜ ஸ்ரீ வெங்கடேஷ கண்ட அவதார ஜய 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 சகல சாஸ்திர விசாரத பாரிஷத ஹிருதய பிரவச்சன பட்டுர பரவைரி நிராசன பிரச்சண்ட சண்ட கிரண வாக் வைபவ பரம பாகவத ஸ்ரீ வைஷ்ணவ ஜன பிரியங்கர பிரணதார்த்திஹன சரண நளின கலித சுதா சுவாத மதுகர சுவாமி ஜய 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 சர்வதந்திர ஸ்வதந்திர ஸ்ரீரங்கநாத பாத சேவக அஹீந்திர புரவாச தாச சத்ய கடாக்ஷ பாஜன ஹயவதன லாலாமிருத ரச ஸ்வாதித ரசிக ஜன பிரமோதகர கவி குதிருஷ்டி குகனா குமதி பாஹ்யமத கலுஷித பரபிரம்ம சம்ரக்ஷ தக்ஷ யதி சார்வபௌமா பராவதார சுவாமி ஜெய 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 Thank you.
எம்பெருமான் பரமபரத்திலிருந்து பிரகிருதி மண்டலத்தில் நம்மை உய்விக்க இறங்கி வருவது அவதாரம் எனப்படுகின்றது. அவதரணம் என்றால் இறங்குதல் என்பது பொருள். அவன் அவதரித்து செய்யும் உபதேசங்களினால் மனம் மாறாத நம்மீது இறங்கி ஆச்சாரியர்களை அவதரிக்க செய்யும் பொழுது சகல ஜீவர்களும் அவர்கள் அருளால் மோட்சமடைகின்றனர். இத்தத்துவத்தை உணர்த்துவது போன்று முதலாச்சாரியனான ஹயக்ரீவன் அனுகிரகத்தினால் திருமணியாழ்வாரே தேசிக சார்வபௌமராக பரமபதத்தினின்றும் இறங்கி நம்மீது இறங்கி வருகின்றாரோ என்பது போன்று சுவாமியின் வைபவம். விக்கிரஹாலோகனபர தஸ்ய சாக்யா பிரதீக்ஷக. ஆச்சாரியரின் திவ்யமங்கள விக்கிரகங்கள் சச்சிஷ்யர்களின் தியானத்திற்கு விஷயம் என்பது பெரியோர்கள் வகுத்த வழி. இதை பின்பற்றியே நம் சுவாமி பகவத் ராமானுஜரின் திவ்யமங்கள விக்கிரகத்தை யதிராஜ சப்ததியில் வர்ணிக்கிறார். அவர் காட்டிய வழியில் நம் சுவாமியை நாம் அனுபவிக்க சுவாமியின் திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் ஸ்ரீமத் வேதாந்த தேசிக விக்கிரக தியானம் அருளியுள்ளார். அதில் ஒரு ஸ்லோகத்தை நாம் இங்கு அனுபவிப்போம். மனப்பிரசூனஸ்தபகம் மதீயம் நாதஸ்ய கௌதூஹலம் ஆதனோது பிபர்த்தியோ பகவதேஷு சர்வதந்திரஸ்வதந்திரேஷு ச பாரதந்த்ரியம். சுவாமி சர்வதந்திர ஸ்வதந்திரர், ஆனால் அடியார்களான நமக்கு வசப்படுபவர். எனவே நமக்கு பரதந்திரரான வெங்கடேஷ குருவுக்கு அடியேன் மனமெனும் பூங்கொத்தை சமர்ப்பிக்கிறேன், அது அவருக்கு மகிழ்ச்சியூட்டட்டும் என்கிறார். ஆச்சாரியன் எம்பெருமான் அரசன் முதலானோரை சேவிக்கச் செல்லும் பொழுது வெறும் கையுடன் போகக்கூடாது என்பது சாஸ்திரம். அம்முறையில் ஆச்சாரிய வள்ளலாம் நம் தூப்புல் மாபுருடனை சேவிக்கச் செல்லும் அடியார்கள் தம் மனமெனும் பூங்கொத்தை அவர் திருவடியில் சமர்ப்பிக்கின்றனர். இனி வெகு வேகமாக தேவநாதனை சேவிக்க உள் நுழைகின்றார். பெற்றனையே மற்றுளவெல்லாம் பெறுவது நின்னை உருவது கொள்வார் நின்னால் அன்றி மன்னார் இன்பம் நின் பொருட்டு நீ எல் பொருட்டிலை நின்னுரு நின்றும் மின்னுரு தோன்றும் நின் தனக்கு நிகர் நின்னடி அடைவார் நின்பால் அன்றி அன்பால் உய்யார் வாரணமழைக்க வந்த காரணனே. அன்று முதலே முதலே என்று ஓர் யானை அழைக்க மூவா முதல்வனாக வந்து ரட்சித்தவனே, உலகின் சேதனாச்சேதனங்களை படைத்தவன் நீயே, தக்க உபாயத்தையும் பயனையும் விரும்புபவர்கள் உன்னையே
உபாயமாகவும் பயனாகவும் கொள்வர். எனவே உன்னாலன்றி அவர்களுக்கு மோட்சசுகம் பெறவாகாது. நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் உனக்காகவே, எனக்காக ஒன்று. உன் திருமேனியிலிருந்து மின்னல் போன்று ஸ்தாவர ஜங்கமங்கள் உண்டாகின்றன. உன் திருவடி அடைபவர்கள் உனக்கு சமமாவார்கள். அடியவர்க்கு மெய்யன் தன்மீது அடங்காக்காதல் கொண்டுள்ள சுவாமிக்கு தன்னை அளிக்க திருவுள்ளம் கொண்டு விளங்குகிறான். இவ்விருவரின் காதல் வெளிப்பாடுதான் அச்சுய சயயம் எனும் பிராகிருத ஸ்லோகங்கள் சுவாமியினால் அனுசந்திக்கப்பட்டன. சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்திரீ பாத்திரங்கள் பேசும் பொழுது பிராகிருத பாஷையில் பேசுவர். அதாவது சம்ஸ்கிருதத்தின் ஒரு வகை திரிபே பிராகிருதமாகும். எனவே நம் சுவாமி பராங்குஷ பரகால நாயகி போன்று தேசிக நாயகியாக பிராகிருத பாஷையில் அச்சுய சயயம், அதாவது அச்சுத சதகம் அருளினார். ஆஸ்தீகர்களின் சௌகரியத்திற்காக பிராகிருத மொழியில் அமைந்த ஸ்லோகங்களின் சாயை எனப்படும் சம்ஸ்கிருதத்தை அனுபவிப்போம். பக்தாஸ்தாவக சேவாரசபரிதாஹ சகல ரக்ஷணோத்சுக ருச்சினா கரணாணி தரந்தி சிரம் காங்க்ஷித மோக்ஷா அப்யச்சுத த்வயாஸ்தாபிதாஹ ஸ்திர குண கிரிஜனிதைஹி சந்தாரயசி நத சத்ய நிஜ பக்தைஹி ஜென்ம பரிபாட்டி ஜலதிம் ஜங்கமஸ்திர சேது தர்ஷனீயைர் ஜனான். ஹே அச்சுதா, உன்னடியார்கள் இன்றே உன்னை பெற விரும்புகின்றார்கள். ஆனாலும் உலகை காக்கும் விருப்பம் கொண்ட நீ மற்ற பாகவதர்களின் கைங்கரியம் செய்வதற்காக அவர்களை சில காலம் இப்பிரகிருதி மண்டலத்தில் நிறுத்தி வைக்கின்றாய். பிறப்பு இறப்பு என்று மீண்டும் மீண்டும் வருகின்ற சம்சாரக் கடலில் உன் கல்யாண குணங்களால் கட்டிய ஜங்கமஸ்தாவர சேது போன்ற பக்தர்களை இட்டு ஏனையோரை கரை சேர்க்கின்றாய் என்று அனுபவிக்கின்றார். உண்மையில் இது நம் சுவாமியைத்தான் குறிக்கின்றது என்னலாம். தேவநாதனை திருவடி தொழ உள்ளே எழுந்திருளின சுவாமி அவன் தன் திவ்ய நியமனத்துடன் நமக்கருள் செய்ய மீண்டு எழுந்திருளுகிறார் என நினைக்க தோன்றுகிறதே. தேசிக பக்தர்களே, சுவாமியின் திவ்ய சரிதத்தை அனுபவித்து வரும் நமக்கு மங்களாசாசன மகோத்சவம் சேவிக்கும் பாக்கியமும் கிடைத்தது பெரும் பாக்கியமே. இங்கு அகீந்திரபுரத்தில் சேவை சாதிக்கும் தேசிகன் திருமேனிக்கு ஓர் வைலட்சண்யம் உண்டு. ஏனெனில் சுவாமி தன் திருக்கைகளினாலேயே நிர்மாணித்த திவ்ய விக்கிரகம் இது. அது என்ன? சுவாமிக்கு சர்வதந்திர சுதந்திரர் எனும் விருது ஏற்பட்டதற்கு எத்துணை பேருக்குத்தான் பொறாமை. திருக்கிணறு தன் கைகளினாலேயே நிர்மாணிக்கப்பட்டதை பார்த்தோம். அது போன்றதோர் அற்புத சரித்திரம் இதுவும். ஒரு சமயம் சிற்பசாஸ்திரங்களில் சிறந்த சில்பியொருவன் சுவாமியுடன் வாதத்திற்கு வந்தான். தன் அர்ச்சா விக்கிரகத்தை தானே செய்ய வேண்டும் என்பது பிரதிஜை. ஸ்ரீ தேசிகனும் தன் விக்கிரகத்தை தாமே செய்தருளினார். இவ்வாச்சரியத்தைக் கண்ட சிற்பிக்கு அவமானம் தாங்கவில்லை. எனவே ஆக்ரகமாக சுவாமியின் விக்கிரகத்தில் குறையிருக்கிறது என்று கூறி அதனை ஒளியினால் சற்று சரி செய்தான். என்ன ஆச்சரியம்! விக்கிரகத்தை ஒளியினால் தட்ட சுவாமியின் திருமேனியிலிருந்து இரத்தம் வழிந்தது. இதைக் கண்டு பயந்த சில்பி நடுநடுங்கி சுவாமியின் திருவடியில் தண்டனிட்டான். ஸ்ரீ தேசிகனின் அபார சக்தி விசேஷத்தை அறிந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஸ்ரீ தேசிகனும் அத்திவ்ய விக்கிரகத்தை நன்கு கட்டாட்சித்து ஆலிங்கனம் செய்து கொண்டு, அதாவது தழுவிக்கொண்டு, தம் சக்தியை அதில் ஆவேசம் செய்தருளினார். அவ்வழகிய திருமேனியை நாம் இங்கு சேவிக்கிறோம். இவர்
தேசிகன், உகந்த தேசிகன். சுவாமியை நாம் நேரே சேவிக்கவில்லையே எனும் குறை தீர்த்து நம்மை அனுகிரகிக்கும் மகாதேசிகன். சில்பியை ஜெயித்த விஷயத்தின் சாரத்தையும் அவ்வித்தியின் சில முக்கியாம்சங்களையும் சில்பார்த்த சாரம் என்னும் கிரந்தமாகவும் அருளி செய்தார் என்பர் பெரியோர். இப்போது சுவாமி ஸ்ரீ தேசிகனின் திருமாளிகையை நாம் சேவிக்கிறோம். இங்கோர் அழகிய விசாலமான மண்டபம் உள்ளது. ஸ்ரீ தேசிகன் இங்குதான் வாழ்ந்தார் என்பதற்கு சான்றாக இத்திருமாளிகை புதியதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நமக்கு மிகவும் முக்கியங்கள் இவ்விடங்கள். ஆச்சாரியனின் திருமாளிகையில் ஆச்சாரிய சார்வபௌமனின் அடிபணிவோம்.